அனைவருக்கும் வணக்கம். தினபூமி வழங்கும் இந்த பதிவு மூலமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள், பல வரலாற்று நிகழ்வுகளை இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த பதிவு மூலமாக நாம் பார்க்க போகிறது ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்து பலியாகிற அந்த துயரமான சம்பவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்து பலியாகிற சம்பவங்கிறது இன்று நேற்று இல்லை, பல ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தா இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இந்த குழந்தைகள் விழுந்து பலியாகிற சம்பவம் அதிக அளவில் நடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றன. அதன் பிறகு தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்து பலியாகின்ற சம்பவங்கள் நடக்கின்றன. குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில், அதாவது ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்ல முடியா, அந்த கிராமப்புற பகுதிகளில் தான் இது நடக்குது. இந்த 5 மாநிலங்களிலும் விவசாயம் அதிகம், அந்த விவசாயம் நடக்கிற பகுதிகளில் தான் இது நடக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ சில குழந்தைகளை மீட்டிருக்காங்க, சில குழந்தைகளை சடலமாக மீட்டிருக்காங்க, சில குழந்தைகள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் இறந்திருக்கு அந்த குழந்தைகள். சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் சிவானி என்ற ஒரு சிறுமி தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆழ்துளை கிணற்றிலேயே விழுந்து இறந்து போயிருக்கான். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து 10-15 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஹரியானா மாநிலத்திலேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வேதனைக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை சுருக்கமாக பார்ப்போம். தமிழகத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தான் அந்த நடுக்காட்டுப்பட்டிங்கிற ஊர் இருக்கு. இந்த நடுக்காட்டுப்பட்டியை சேர்ந்தவங்க தான் பிரிட்டோ கலாமேரி தம்பதிகள். இந்த தம்பதிகளுடைய 2வது பையன்தான் சுர்ஜித். இந்த தம்பதிகள் ஒரு சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டியிருக்காங்க. ஆனால் அதில் தண்ணி வராதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இவங்களுடைய சொந்த தோட்டத்தில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கு, அந்த ஆழ்துளை கிணறு. பக்கத்திலேயே சோளம் பயிரிட்டு வந்திருக்காங்க. அந்த சோளக்காட்டில் விளையாட போகும்போது அந்த பையன் சுர்ஜித்து அந்த குழிக்குள்ளே தவறி விழுந்துட்டான். அப்போ அந்த பையனை மீட்க கடினமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அரசு அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே போய் முகாமிட்டு இரவு பகலாக பாடுபட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த தீபாவளிக்கு முதல் நாள் அந்த பையன் விழுந்தனால தமிழகமே ஒரு சோகமான தீபாவளியை கொண்டாடியதுன்னே சொல்லலாம். இந்த பையனை மீட்பதற்கு முதல்ல செய்யப்பட்ட வழி வந்து கயிறு கட்டி இழுக்க பார்த்துருக்காங்க. அது கை இறுகிருக்கு, அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த மணிகண்டன் தான் கண்டுபிடித்த ரோபோ கருவி மூலம் மீட்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கண்டுபிடித்த கருவி அந்த குழந்தை விழுந்த பள்ளத்தினுடைய விட்டத்தை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதனால் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சது. அதுக்கு பிறகு பக்கவாட்டில் குழி தோண்டியிருக்காங்க. இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு பக்கவாட்டில் குழி தோண்டியிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடினமான பாறைகள் அங்கே குறுக்கிட்டுருச்சு. அதுக்கு பிறகு ஜேசிபி இயந்திரம், ரிக் இயந்திரம் போன்ற பல இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 80 மணி நேரம் ஆகிப்போச்சு. சாதாரணமாக ஒரு குழந்தையால் 80 மணி நேரம் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். பெரியவங்களாலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. ராப்பிச்சக்காரன் கூட அம்மா ராப்பிச்சன்றான், ஏன்னா ராத்திரியில் பசி தாங்க முடியாது, அதனால தான் அவன் அப்படி சொல்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை 80 மணி நேரம் உள்ளே இருந்து அந்த இருட்டுக்குள்ளே இருந்தால் அதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். கடைசியில் என்னாச்சு, 80 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த சுர்ஜித் என்ற பையனை சடலமாக தான் நம்மால் மீட்க முடியாது. இது ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். சரி, வருங்காலத்தில் இது போன்று குழந்தைகள் விழுந்தால் அது எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்ப்போம். ஆழ்துளை கிணறுகளில் தவறி விழும் குழந்தைகளை 3 விதமான வழிகளில் நாம் காப்பாற்றலாம்.
இந்த மூன்று விதமான வழிகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக இங்கே நாம் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் நம்பர் ஒன், அதாவது வழி ஒன்று, ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை, அக்குழந்தை 30 அடி ஆழத்தில் சிக்கியிருக்கும் பட்சத்தில் ஒல்லியான உருவம் கொண்ட ஒரு நபரை அந்த குழிக்கில் தலைகீழாக இறக்கி அந்த குழந்தையை மீட்டு மேலே கொண்டு வர முடியும். சீனாவில் இதுபோல் செய்து வெற்றிகரமாக குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். ஆப்ஷன் நம்பர் 2, பயோனிக் ஆம்ஸ் எனப்படும் செயற்கை கைகள் மூலம் குழந்தையை மீட்கலாம். அமெரிக்காவில் ஒரு குழந்தைக்கு இளம்பிள்ளை வாதம் ஏற்பட்டு அந்த கைகள் சூமி போயிருந்தன. அந்த சிறுமிக்கு செயற்கை கைகளை பொருத்தி சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த கை இயற்கையான கைகளைப் போலவே தற்போது செயல்படுகிறது. அந்த கைகளை மடக்கலாம், நீட்டலாம். தற்போது அந்த சிறுமி செயற்கை கைகள் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சிறுமிக்கு பொருத்தப்பட்ட கைகளைப் போல 2 இயந்திர கைகளை செய்து அதை போர்வெல்லுக்கு மேலிருந்து இயக்கி குழந்தையின் 2 கைகளையும் இயந்திர கைகள் மூலம் தூக்கி எளிதில் காப்பாற்றிவிடலாம். இந்த இயந்திர கைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகளை வைத்து நாம் எளிதில் உருவாக்கிவிட முடியும். ஆப்ஷன் நம்பர் 3, ஸ்மால் போரிங் மிஷினை வைத்து குழந்தையை மீட்கலாம். அது எப்படி என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் இடதுபுறமாக சைடு போர் போட வேண்டும். சைடு போர் மிஷினை வைத்து 30 அடி ஆழத்துக்கு கீழ், அதாவது குழந்தையின் காலுக்கு கீழே அடிப்பகுதியில் போர் போட வேண்டும். சைடு போர் மிஷின் தற்போது டெலிபோன் கேபிள் பதிப்பதற்கு கூட பயன்படுத்தப்படுகிறது. சைடு போர் போட்டதும் போருக்குள் கேமராவை உள்ளே செலுத்தி குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு சப்போர்ட் ராடை, அதாவது கம்பியை போருக்குள் செலுத்த வேண்டும். இந்த சப்போர்ட் ராடு குழந்தை மேலும் கீழே போகாமல் தடுத்துவிடும். இப்போது குழந்தையை போருக்கு மேலிருந்து கயிறு மூலம் தூக்க முயற்சி செய்யலாம். ஒருவேளை அந்த முயற்சி தோற்றாலும் குழந்தை மேலும் கீழே செல்லாது. காரணம், சப்போர்ட் ராடு குழந்தை கீழே செல்லாமல் தடுத்துவிடும். இந்த முயற்சி தோல்வியும் பட்சத்தில் ஸ்மால் போரிங் மிஷினை வைத்து தோண்டலாம். ஸ்மால் போரிங் மிஷின் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது அது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். சென்னையில் பூமிக்கடியில் சுரங்கம் அமைத்து மெட்ரோ ரயில் பாதைக்கு ஒரு பிரம்மாண்ட இயந்திரத்தை வைத்து தோண்டப்பட்டதை நாம் பார்த்து பார்த்து பிரமிப்படைந்தோம். அந்த எந்திரத்தின் சிறிய உருவாக்கம் தான், அதாவது மினியேச்சர் என்று அதை சொல்வார்கள், அந்த சிறிய உருவாக்கம் தான் இந்த ஸ்மால் போர் மிஷின். இது கடினமான பாறைகளையும் துளைத்து செல்லக்கூடிய ஒன்று. 3 அடி சுற்றளவு கொண்ட ஸ்மால் போரிங் மிஷினை வைத்து போர்வெல்லின் வலதுபுறம் சைடாக 30 அடி ஆழத்துக்கு கீழே தோண்ட வேண்டும். 30 அடி ஆழத்தை அடைந்ததும் 3 அடி சுற்றளவு கொண்ட இந்த மிஷின் துளை மூலம் ஒருவரை அனுப்பி, அதாவது தீயணைப்பு வீரரையோ அல்லது யாரையோ அனுப்பி போர்வெல்லின் அடிப்பகுதியிலிருந்து குழந்தையை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிவிடலாம். அதை விடுத்து பக்கவாட்டில் குழி தோண்டி கொண்டிருந்தால் அந்த வைப்ரேஷனில், அதாவது அதிர்வில் மண் உதிர்ந்து குழந்தை மேலும் கீழே போகத்தான் வாய்ப்பு அதிகம். இதுபோன்ற 3 யோசனைகளை நாம் கடைபிடித்தால் வருங்காலத்தில் குழந்தைகளை மீட்பது எளிது. அப்போ இது போன்ற கருவிகளை, அதாவது ஸ்மால் போரிங் போன்ற கருவிகளை மாநில அரசுகள் வாங்கி வைத்துக்கொண்டு வருங்காலத்தில் அதை பயன்படுத்தலாம். இது போன்ற 3 யோசனைகள் செய்யப்பட வேண்டும் என்பதே நமது நோக்கம். இருந்தாலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப தேவை. தயவுசெய்து மூடப்படாத பயன்படாத ஆழ்துளை கிணறுகளை உடனடியாக மூடுங்க. வீட்டில் மழை நீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சிருப்பீங்க, அந்த தொட்டிகளை கூட
உடனடியாக மூடுங்க. விருதுநகரில் ஒரு கிராமத்தில் மழைநீர் தொட்டியில் கூட விழுந்து ஒரு சிறுவன் இறந்திருக்கான். ஆக வீட்டில் ட்ரம் இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைகள் எட்டி பார்க்கும். அந்த குழந்தைகள் எட்டி பார்க்காத அளவில் ட்ரம்மை கவுத்தி வைக்கலாம், அல்லது ட்ரம்மில் தண்ணியை யூஸ் பண்ணாமல் வேறு சின்ன சின்ன வாளிகளில் பயன்படுத்தலாம். இப்படி பலவிதமான விழிப்புணர்வு நமக்கு தேவை. எனவே இது போன்ற விழிப்புணர்வோடு நாமும் இருந்தால்தான் வருங்காலத்தில் குழந்தைகள் விழுந்து பலியாவதை தடுக்கலாம். அதை தயவுசெய்து பொதுமக்களும் உணர வேண்டும். மேற்சொன்ன யோசனைகளை அரசாங்கமும் பல்வேறு மாநில அரசுகளும் பின்பற்றி அதற்குரிய கருவிகளை வாங்கி வைத்து பிற்காலத்தில் பயன்படுத்தினால் இதுபோன்ற துயர சம்பவங்களை தவிர்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.